Hey guys, hello guys, welcome back. HOP BOYS RSP. என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு நடுவில் பெரிய கதையெல்லாம் ஆகி போச்சுங்க. ஸோ அது என்ன ஆச்சு, ஏன் வீடியோஸ் போடல அப்படிங்கிறதுக்கான ஃபுல் விளக்கங்களையும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரோ ஜஹபுரியன். இப்போ வர்ஷா பாப்பா வந்து நான் வீடியோவில் காமிச்சேன், அதனால் தெரியலண்ணா, தெரில, கண்ணு தெரில, எழுச்சத்தில் கண்ணில. ஸோ அதனால் இவனையும் காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அதில் வந்து நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ எங்கே போனோம்னா நம்ம ஷார்ட்ஸ் இருக்கல, நாங்கள் மேலே போய் நம்ம இப்போ உட்காந்து என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். பிக்கஸ்ட் கார்ட்டூன் பூத்தியம், அதனால் வந்து கொஞ்சம் கார்ட்டூன் தனமாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பார்த்துக்கோங்க, அப்படியே பார்த்து வராம ஒரே நிமிஷம் கைஸ், உட்காந்து வரேன். ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு அதில் என்ன சொல்லிடுறேன், என்னாச்சுன்னா வந்து நம்ம ஹோஸ் ஆர்ஸ் பிட்டு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. ஒரு நிமிஷம், ஆ ட்ரக் போயிடுச்சு. இப்போ ஹோஸ் ஆர்ஸ் பிட்டு அப்படின்ற ஒரு சேனல் இருந்துச்சு, அந்த சேனலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் இல்லை அப்படி ஒரு சேனல் இருந்தது தெரியாத மாதிரி வந்து யூடியூப் வந்து அதை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெர்மினேட்னா என்னன்னு தெரியாது, நான் வந்து சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சின்ன எக்ஸ்பிளேஷன் என்னென்னா, டெர்மினேட்னா ஒரு யூடியூப் வந்து ஒரு சேனல் டெர்மினேட் பண்ணுறாங்கன்னா அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மெயில் ஐடி இருக்கும்ல, அந்த மெயில் ஐடியில் வேறு ஏதாவது சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். அண்ட் ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் யூடியூப் லாகினே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு ஏன் அந்த மாதிரி எழுந்திருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஏன் இப்படி அனுப்பியிருக்காங்கன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரில. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு வந்து யூடியூப் வந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதை வந்து நம்ம யூடியூப்பில் மீறினோம்னா ஸோ நம்ம சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மீறின மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அது வீடியோ போட்டு 1 இயருக்கு மேலே ஆச்சு, அதனால் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கு மீறி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நான் மீறின மாதிரி வந்து வீடியோவில் மெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போன்னா August 8th. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் பாதி வந்துருச்சு, இருந்தாலும் வந்து August 8th நான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்னென்னா, ஸோ ஒரு சில பல ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் செய்ததால் வந்து செப்டம்பர் 1 ஆரம்பித்தாங்கன்னா வேறு காரணம் தெரியலிங்க. ஸோ அந்த மெயில் நான் வந்து பார்க்கல, திடீர்னு வந்து முந்தானியத்து சம்திங் வந்து ஒரு சண்டே, நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சண்டே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கும் முன்னாடி சண்டே, இட்ஸ் மீன் 5 ஸோ 12ஆம் தேதியோ சம்திங் எதுவுங்க, அன்னைக்கு தான் உட்காந்து சும்மா மெயில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கம்மனிடா, அதில் வந்து யோ சேனல் ஹஸ்பண்ட் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நான் எவ்வளோ ஃபேக் மெயில் அனுப்பியிருக்காங்க லெட்டருக்கு, நான் போய் கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்து லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன், தேர் இஸ் நோ ஹோஸ் ஹாஸ்பிட்டல் சேனல். ஸோ இதோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து அந்த லிங்க் கூட இருந்தது. அண்ட் ஸோ நம்ம சேனல், நம்ம ஹோஸ் ஆர்எஸ்பி சேனலில் சேனல்ஸில் பார்த்திங்கன்னா மை ஃபேமிலி அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்பீட் பூஸ்ட் சேனலும் ஹோஸ் ஹாஸ்பிட்டல் சேனலும் இருந்துச்சு. ஸோ அதுலேயும் போய் செக் பண்ணேன், அதில் வந்து ஹோஸ் ஹாஸ்பிட்டல் சேனலே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து என்னென்ன பண்ணணும், நீங்கள் வந்து இதில் அது அந்த மெயிலே வந்து அதை மெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணணும், என்ன ஆகும், உங்கள் சேனலில் என்ன ஆகிருக்கும், ஸோ அது எல்லாமே அதில் இருந்துச்சு. நீங்கள் வேணால் போய் அதை வந்து பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்பீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஆச்சுன்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போய் வந்து நான் வந்து என்னோடய சேனல் மெயில் ஐடி, ரெக்கவரி மெயில் ஐடி, அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் எதாவது வரத்துக்குன்னா அந்த மெயில் ஐடி, ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் அந்த சம் சில பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அதை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி அப்பீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்விகள் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து 1000 வோட்ஸ் மினிமம்
இல்லை மேக்ஸிமம் 1000 வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நான் வந்து ஏங்க என் சேனலை டர்மினேட் பண்ணிங்க, நான் ஒரு கண்டென்ட்டு கூட நான் வீடியோ போட்டே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க, ஏன் டர்மினேட் பண்ணிங்க? ஸோ திரும்ப வந்து ரீசெக் பண்ணி வந்து என் சேனலை வந்து என்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து யூடியூப் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மெயிலில் படித்தோடனே அதுக்கு வந்து ரிப்ளை மெயில் பண்ணேன். ஸோ அப்போலாம் எனக்கு தெரியாது ரிப்ளை மெயில் பண்ணால் அது யூடியூப்லாம் போகாதுன்னு. ஸோ ரிப்ளை மெயில் இதில் வந்து ஐடா வேறு அப்லோடர் சம் ஆச்சு அண்ணா வேறு அப்லோடர் எகெயின்ஸ்ட் காப்பிரைட் லைன்லேன். ஸோ ப்ளீஸ் செக் மை சேனல் அங்கியூ மே ஹெயின் அந்த மாதிரி வந்து சில பல இந்த காலத்தையும் வந்து திரும்ப ரீமெயில் பண்ணியிருந்தேன், அது வந்து போகவே இல்லை. ஸோ அந்த அப்பீல் ஹியருங்கிறத கொடுத்து தான் நான் வந்து சென்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். சென்ட் பண்ணி வந்து 4 days சம்திங் ஆச்சு. ஆனால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லலாம் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி சேனல் இதாகிடுச்சு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு நான் சிரிக்கிறதா இல்லை ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை அதுக்கு வந்து டர்மினேட் ஆனது வந்து சோகமாக இருக்கிறதா அந்த மாதிரிலாம் வந்து நான் ஸ்டேட்டஸு ஸ்டோரிலாம் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நான் போட்டு 10 to 20 minutes இன்ஸ்டாவில் வந்து 1 hour சம்திங் இருந்தது, ஆனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு 10 minutes டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதை போடணுன்ட்டு வந்து எனக்கு திடீர்னு மைண்ட் செட் இல்லை, அதனால் வந்து அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். புதுசாக பேசக்கூடாது சரியா? அது அப்படி தான் தம்பி அப்படி தான் இருப்பான், ஏன்னா சின்ன பையனில் அதனால் வந்து புதுசாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ என்னாச்சுன்னா செக் பண்ணி அனுப்புங்க எனக்கு சேனல் முக்கியங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து 2-3 days சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே எடுக்கிறேன். ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து காலைல வந்து ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு அதிகமாக ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ என்ன இருந்து தெரில, சரி ஒரு அப்பா சீக்கிரம் அது வந்துடுச்சா அப்படின்னு சேனல் பார்க்குறதுக்காக இப்போ சார் ஸ்பிரிட்டு சேனல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு சேனலில் போய் மை ஃபேமிலியில் பசங்க இருந்தது. ஸோ உடனே போய் தடைப்பட்டுலாம் மெயிலெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து சாரிங்க உங்கள் சேனலில் வந்து நாங்கள் தெரியாமல் டர்மினேட் பண்ணிட்டோம், நீங்கள் உங்கள் சேனலை திரும்ப பெற்றுக்கொள்வீர் அப்படின்னு வந்து மெயில் திரும்ப ரீமெயில் வந்துருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியான இருந்தது, வந்ததுலேருந்து என்னால் நிற்கவே முடியல, கீழே மேலேயும் குசிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு போய் வந்து மற்ற சேனல்ஸ் அதாவது மற்ற மெயில் ஐடிஸ்லேருந்து போய் அந்த சேனல் ஓப்பன் பார்க்குறேன், எல்லா வீடியோஸும் அப்படியே இருந்தது. ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ இது இப்போ என்ன ஒரு பக்கு, அது பக்கு தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த என்ன பக்குன்னா வந்து என்னோட அந்த ஹார்ஸ்ஆர்எஸ்பி ஹிவாய்ஸ் ஆர்எஸ்பி 2 சேனலோட மெயில் ஐடியிலேருந்து அந்த சேனலோடைய அந்த மை சேனலில் அந்த மை சேனலில் போய் பார்த்தா வந்து கனெக்ஷன் எரர் அப்படின்னு வருது, சர்வர் டைம் அவுட் கனெக்ஷன் எரர் செக் அகைன் லேட்டர்னு மட்டும் வருது. ஸோ அந்த மெயில் ஐடியிலேருந்து அந்த சேனலை பார்த்தா மட்டும்தான் அப்படி வருது. ஸோ யூடியூப் ஸ்டுடியோ லேப்டாப்பில் அதெல்லாம் வந்து கரெக்டாக வருது. ஸோ அதனால் வந்து ஸ்டுடியோவில் வருதான்னு பார்க்கல, ஆனால் யூடியூப் வந்து லேப்டாப்பில் நான் உங்களுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ காமிக்கிறேன். ஸோ சாரிங்க ஃபோக்கஸ் ஆகலை, கொலை பண்ண வேண்டாம். ஸோ நல்லா கடிச்சு வச்சிருச்சு, பரவாயில்ல அதுக்கு ரத்தம் தானே நம்ம கொடுத்துக்கலாம், ஏன்னா நான் நெகட்டிவ் பிளட் அதனால் வந்து எனக்கு நிறையா கொசு என்னை தேடி வரும் அடித்து கொண்டு போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கனால வந்து நான் அதை அடிக்கலை, டேய் குச்சி வச்சு என் மேலே இது அடிச்சிடாத. ஸோ அந்தான போய் விளையாடுப்போ, ஆசை நிறைவேறிச்சா? எனக்கு பயங்கிறது சரி கொஞ்சம் விளையாடுப்போ. ஸோ நான் வந்து அந்த மெயில் ஐடியில் ஓப்பன் ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் போய் வந்து பிரித்திஷ் ஹிவாய்ஸ் ஆர்எஸ்பியோ ஹிவாய்ஸ் ஆர்எஸ்பி பிரித்திஷ்னு ஏதோ இருக்கும். ஸோ போய் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க, அதுதாங்க இதுதான் வந்து சேனல் டர்மினேட்டடான கதை. ஸோ ஏன் வீடியோ போடலன்னா என்னங்க பண்ணுறது, எடிட்டிங்க்கு வந்து நம்ம லேப்டாப் வந்து ஹேங் ஆகுது, ஹேங் ஆகுதுங்கிறத விட எடிட்டிங் ஃபைல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து அதிகமாக இருக்கனால வந்து அந்த நம்ம என்ன தான்
சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தாலும் கிராஷ் ஆகுது. என்ன பண்ணுறது? சரி, என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேர்ல்டு ஃபாக் சீரிஸ் எபிசோடு 1 எடுத்தேன், பட் டோட்டலி ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா, எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சார்ஜ் போட மாதிரன்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனால் வந்து இந்த எடுத்த ஃபைலே வந்து டெலிட் ஆகிடுச்சு. அதனால் வந்து வேர்ல்டு ஃபாக் சீரிஸ் இன்னும் 1 or 2 months கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வேர்ல்டு ஃபாக் சீரிஸ் பார்த்துக்கலாம், சீசன் 2 அப்போ பார்த்துக்கலாம். ஸோ சீசன் 1 நீங்கள் என்ன செக் பண்ணுன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ என் ஸ்க்ரீன்லேயும் கூட வரும். ஸோ பிளேலிஸ்ட் அது அப்படியே 5 episodes நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. டாடா, பை பாய், see you, பை சுஹேல், பாய் எல்லாருக்கும், பாய். ஸோ மறக்காம வேர்ல்ட் ஃபாக்ஸ் சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. டாடா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க, சர்ப்ரைஸ் பண்ணிருங்க, பாய். அட ஆஃப் ஆவேன். Yeah, everybody knows that I'm breaking down, everybody knows I ain't faking now, everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes, but now I don't ever want to be alone. I don't really ever feel at home on my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up, here I go. Never let the doubt creep in, gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you win, easier to break it off best friends. I don't really understand myself, I don't really understand, need help, I don't want to